சகோதர சௌதரிகள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகளை ஒட்டிய வாழ்க்கை செய்தியை தாங்கி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் பயம் நல்லதா கெட்டதா என்கிற கேள்வியோடு நாம் இதை துவங்குகிறோம் உங்களுக்கு என்ன பதில் உங்களுக்குள்ளாக நீங்கள் சொல்லப் போகின்ற என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் கூட பயம் நல்ல கெட்டது என்று நாம் முடிவு செய்யலாம் சற்று பொறுத்திருப்போமே இது எப்படி நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்க முடியும் என்கிற கேள்வி எழ வேண்டும் ஆண்டவராகிய கடவுளுடைய தூதனாக பனிரானாக இருந்த மோசே ஆரோன் மிரியம் இவர்கள் எகிப்து மக் அடிமைத்திற்கு இஸ்லாமிய மக்களை கூட்டிச் செல்கிற போது ஒரு விதமான கலக்கம் வருகிறது மோசைக்கு எதிராக ஆரோனும் மிரியம் பேசிக்கொள்கின்றார்கள் என்னுடைய விளைவு ஆண்டவர் சிரத்தை கொடுக்கிறது எந்தளவிற்கு என்று சொன்னால் தாயின் வயிற்றில் குறை பிரசவத்தில் பிறந்த அந்த குழந்தையைப் போல மிதியினுடைய உடல் நிலை ஆவதை பார்க்கிறோம் ஆறன் கடவுளிடத்தில் இது நீங்கவிடும் என்று ஜபிக்கிற போது நமக்கு அது அதனுடைய வழி புலப்படுகிறது கடவுளுடைய மனிதர்களை நாம் பயமே இல்லாமல் தேவையும் இல்லாமல் விமர்சிக்கிற போது வரக்கூடிய பலனை நமக்கு இது எடுத்துரைக்கிறது எனவே இங்கு பயம் தேவை யாருக்கு எதிராக பயம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அது இல்லாமல் போனதால் தான் கடவுள் கேட்கிறார் நீங்கள் என் ஊழியன் மோசைக்கு எதிராக பேசுவதற்கு ஏன் அஞ்சவில்லை என்று கேள்வி கேட்பதற்கு காரணம் நன்மைக்கும் நல்லவர்களுக்கு எதிராக நாம் பேசுவதற்கும் குரல் எழுப்புவதற்கும் அச்சம் தேவை என்பதை சொல்வதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் நட்சதி வாசகம் அச்சம் தேவை இல்லை என்பதை சொல்கிறது உறுதியான நிலப்பரப்பில் நல்ல வெளிச்சத்தில் நாம் நடப்பதே இயல்பான காரியம் பல நேரங்களில் பலருக்கு அது கடினமாக காரியம் மாறி போகிறது அதே நேரத்தில் இரவில் நடப்பது என்பது சற்று கடினமான காரியம் இன்னும் அதைவிட நீர் பரப்பில் நடப்பது என்பது சொல்வது எல்லோருக்குமே இயலாத காரியம் ஆனால் இதை செய்ய முற்படுகிறார் வெளிச்சமும் இல்லாமல் இல்லாத இரவில் நீர் பரப்பில் நடப்பது அந்த யதார்த்தமான காரியம் என்று சொன்னாலும் கூட கடல் மீது நடக்கிற பேருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைகிறது மத்தேயு மார்க் யோவான் மூவரும் இந்த நிகழ்வை பற்றி பேசினாலும் கூட மத்தையும் இன்றைய நட்சியை சற்று விளக்கமாக தெளிவாக பேச பார்க்கிறோம் அன்று நான் நடந்தவர் எனக்கு வாய்ப்பு கூடும் என்று சொல்லி சிறு குழந்தை போல ஆசைப்படுகிறார் பேதுரு இயேசும் வாய் என்று சொல்கிறார் நடக்க ஆரம்பிக்கப்பட் ஆரம்பித்த போது பேதுரு தடும் ஆறுகிறார் இந்த நிகழ்வை விவிலிய பேராசிரியர் அருள்பணியாளர் ரோல் ஹேசியர் விளக்குகிறார் எப்படி என்று சொன்னால் பல நேரங்கள் நம்முடைய விசுவாசம் சில நாட்கள் நம்மை தன்னின் மேல் நடக்க வைக்கிறது வேறு சில நாட்களில் தண்ணில் போட்ட கல்லை போல மூழ்க வைக்கிறது காரணம் இதுதான் நாம் இறைவனை மையப்படுத்தி இருக்க வாழ்கிற போது அதனுடைய விசுவாசம் இறைவனை மையப்படுத்தி இருக்கிற போது நம்மால் தன்னின் மேல் நடக்க முடிகிறது அதே நேரத்தில் நான் நம்முடைய திறமைகளை பற்றி நாம் ஆச்சரியம் கொள்கிற போது அல்லது இதனால் நம்ம என்னால் முடியுமா என்று கேள்வி கேட்கிற போது ஐயப்படுகிற போது நாம் தண்ணீர் போடப்பட்ட கல்லை போல் மூழ்கி போகிறோம் அன்பார் சௌதர சோதரிகளே இது அருமையான சிந்தனை விசுவாசத்தினுடைய கனகனத்தை பொறுத்து நம்முடைய அணுகுமுறையை பொறுத்து நம்முடைய செயல்பாடு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் பேதரு மூழ்கினார் என்ற செய்தி நமக்கு வியப்பை கொடுக்கிறது மத்திய வியப் போல என சொன்னால் யோவான் சோட இருபத்தி ஒன்றாம் நேரத்தில் நாம் பார்க்குறோம் ஏழும் எட்டும் வரையுள்ள அந்த இறைவார்த்தை யோவான் கடலில் வருவது இயேசுவதான் என்று சொல்லி மீன் பிடிக்கிற போது பேதருக்கு சுட்டி காட்டுகிறார் உடனே பேதுரு தன்னுடைய மேலாடையை உறிந்து களைத்து விட்டு எடுத்து இழுப்பு கட்டி கொண்டு நீள் குதிக்கிறார் என்று சொல் அவர் ஒரு மீனை அவர் தெரியும் நன்றாக நீந்த முடியும் என்று சொன்னாலும் கூட அந்த நேரத்தில் செய்து காட்டுகிறார் ஆனால் இப்பொழுது மூழ்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது அன்பார்ந்தவர்களை என்று சொல்லுகிறேன் பாருங்கள் ஆப்பிரிக்கா நாட்டினுடைய பழங்குடி மக்களிடையே பணியாற்றிய ஒரு மறைப்பணியாளர் பற்றிய நிகழ்ச்சி இது அதாவது டொனால்ட் நிக்கோன் சொல்லக்கூடிய இறையலார் தன்னுடைய ஹோலினஸ் புனிதத்துவம் சொல்லக்கூடிய புத்தகத்தில் விளக்குகிறார் ஒரு அருள் பணியாளர் அங்கே உள்ள இரு இனத்துக்கிடையான சிக்கலை நிற்கவதற்கு அழைக்கப்படுகிறார் முதல் மறுத்தாலும் பிறகு இறைவனின் துணை கொண்டு என் நம்பிக்கையோடு அந்த மோதல்களை தவிர்ப்பதற்காக உதவி செய்ய முதலில் தவிர்க்க உதவி செய்ய போகிறார் ஆண்டவனை முழுதுமாக நம்பி தன் அறியாத இந்த பணியில் கடன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இறை ஆற்றில் நம்பி அந்த பணியில் ஈடுபடுகிறார் அவர்களுக்கான சிக்கலை தீர்த்து இரு இனமும் ஒன்றாக மகிழ்ச்சி வாழ்வு உதவி செய்கிறார் இரு இனமும் பகை மறது ஒன்றாகிறது சில காலங்களுக்கு மீண்டும் பிரச்சனை வருகிறது அப்பொழுது அதே அது அதே பணியாளர் நானே போகிறேன் என்று சொல்லி முன் வருகிறார் அப்பொழுது அவர் போகிற போது தன்னுடைய திறமை முன்னெடுவும் எல்லாம் பயன்படுத்தி தன்னால் தீர்க்க முடியும் என்று சொல்லி அந்த பிரச்சனை அணுகுகிறார் ஆனால் அந்த இன பிரச்சனையை அவருக்கு முன்பாக தோல்வி அடைகிறது விஷயம் இதுதான் காரணம் இதுதான் முதலில் கடவுளை நம்பி போய் ஆசைப்பட்டு அந்த பிரச்சனை தீர்க்க அருள் பெற்ற அந்த மனிதர் இப்பொழுது தன்னை நம்பியதால் அவருடைய ஆற்றலில் ஒரு சிறு தடுமாற்றம் வருகிறது விளைவு தோல்வியில் முடிகிறது அன்பார்ந்த சகோதர சோதரிகளை ஆண்டவருடைய திணை கொண்டு எதையும் ஆற்ற முடியும் என்பதை மறந்து போகிற போது நம் விரைவனை மையப்படுத்தாமல் போகிறபோது நம்மை அங்கு மையப்படுத்துவது முன்வைக்கிற போது நம்முடைய ஆற்றல் சிதறடிக்கப்படுகிறது கவனம் மா திசை திரும்புகிறது மாறுகிறது விளைவு நம்ம எதை நோக்கி போகிறோமோ அந்த நோ அந்த நோக்கிய பயணம் முடிந்து தோல்வி அன்பார்ந்தவர்களே பேரிருவைப் போல ஒரு மீனவராக இருந்தும் கடலில் எதிர்நீச்சிறப்போடு திறந்தவராக இருந்தும் இயேசுவோடு அல்லது இயேசுவோட அழைப்பையே நடக்க முடியாமல் போனது என்று சொன்னால் அது அவருடைய நம்பிக்கையின்மை காட்டுகிறது பயத்தில் தொடங்கி அந்த பயம் சந்தேகத்தை உண்டு செய்து விளைவாக நம்பிக்கை இன்மை உருவாகி அவருடைய முயற்சி தோல்வியில் முடிதான் பார்த்தவர்களை நம்முடைய வாழ்க்கை பலன்களை நாம் ஏதான் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கான ஆற்றல் நம்மிடம் மட்டுமல்ல மாறாக இறை துணையோடு நாம் அதை செய்துகிற போது இறை ஆற்றலும் மனித பலமும் சேருகிற போது வரக்கூடிய மிகப்பெரிய உந்து சக்தி பல விடயங்களை வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்கு உதவி செய்ய முடியும் என்பதை நாம் மறந்து போகிறோம் விளைவு ஆண்டவருடைய துணை இல்லாமல் நம்முடைய உழைப்பு தோல்வியில் முடிகிறது திருச்சி வரலாற்றில் கூட நாம் பார்க்கிறோம் முதலாம் உலக போர் நடந்தபோது திருத்தந்தையர்கள் குறிப்பாக அன்றைய திருத்தந்தை பதினாலாம் பரடிக்டும் இரண்டாம் உலகப்போர் நடந்தபோது திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயசும் இறைவனுடைய துணையோடு தான் அவர்கள் அவ்வளவு பெரிய கலக்கமான சூழ்நிலையை கடந்து திருச்சி வரலாறு சொல்வதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இறை துணை மட்டுமே இறை ஆற்றல் மட்டுமே இறை நம்பிக்கை மட்டுமே நம்மால் கடல் போல் வரக்கூடிய சங்கடங்களை சவால்களை கடந்து நடக்க முடியும் வாழ முடியும் என்கிற ஆற்றலை நாம் பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்கிறோம் மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற மனல மருத்துவர் கால் லுங் அவரது பெயர் அவருடைய அலுவலகத்தினுடைய அறையினுடைய நுழைவு வாயில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இதுதான் கால் ஆர் நாட் காட் இஸ் பிரசன் நாம் அழைக்கிறோமே இல்லையோ பேர் சொல்லுவார் இல்லையா அன்றவர்களை காப்பாற்றும் என்று சொன்னபோது கடவுளுக்கு முன் நிற்கிறார் நாம் அழைக்கிறமோ இல்லையோ நாம் விரும்பினோம் என்று சொன்னாலே போதும் கூறியவர்களே கடவுள் அங்கு இருக்கிறார் அப்படின் விளைவு ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது அருள் நம்மை காப்பாற்றுகிறது நம்மால் முடிந்து சாதிக்க முடியுது என்று என்னென்று சொன்னால் இறை ஆற்றில் வாழ வைக்கிறது எனவே நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலை நம்புவதை விட அல்லது பயத்தை கை கொள்வதை விட நாம் கடவுளை நம்புகிற போது வெற்றி நிச்சயம் உணர்ந்து கொள்வோம் எனவே பயம் என்பது உண்மையான கடவுடைய மனிதர்களுக்கு எதிராக நல்லது ஆனால் இறை ஆற்றலை பொறுத்தவரை பயம் என்பது கெட்டது புரிந்து கொண்டவர்களாக பயம் நல்ல கெட்டது என்பதை விட பயமற்ற வாழ்க்கையை கடவுளுக்கு முன்பாக பயமற்ற வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நிறைவேலை நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் நடப்போம் அது கடல் என்று சொன்னாலும் கூட இருள் என்று சொன்னாலும் கூட கடல் அலை மத்தியிலும் புயலுடைய ஓசை மத்தியிலும் கூட நம்மால் நடக்க முடியும் கடக்க முடியும் என்பதை இரையாற்றலை கொண்டு வெற்றி பெறக்கூடிய மாற்ற தொடர்ந்து நாம் வரம் கேட்போம் இந்த நாளும் நம்முடைய முயற்சியும் இறைவன்துணையோடு வெற்றி முயற்சியாக மாறட்டும் கடவுள் உங்களை மென்றையும் மாசு ஆமேன்